السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தா எம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோண்டல்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளவற்ற கருணையினால் புனிதமான ஜுமாலை தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று குளிக்கின்றோம். சென்ற வாரங்களிலே நம்முடைய தொடர்பு, தோழமை, நட்பு வட்டாரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்றைய தினத்திலே பார்க்கப் போகின்றோம். சங்கைக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தோழமையை, தொடர்பை கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழியையும் ஹதீஸையும் நாம் கவனித்தோம். ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய நண்பர்கள் யார், அவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவனை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்ற பெருமானாருடைய பொன்வாக்கு நமக்கு நம்முடைய தோழமை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. உலகத்திலே வாழ்க்கையிலே கெட்டு நாசமாகி போனவர்கள் தானாக கெட்டதை விட பிறரால் கெட்டவர்கள்தான் அதிகம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதே போல உலகத்திலே சிறந்தவர்களாக, மனித புனிதர்களாக மாறியவர்கள் தானாக மாறவில்லை. தானாக மாறியவர்கள் என்பது குறைவு, மற்றவர்களால் மாற்றப்பட்டவர்கள், புனிதர்களாக மாற்றப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். அதற்குரிய உதாரணங்களை எல்லாம் நாம் சென்ற வாரங்களிலே பார்த்தோம். பெருமானாருடைய அருமை தோழர்கள் அஸ்ஹாபி கன்னுஜூம், பெருமானார் சொன்னார்கள், வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அவர்களை யாரை பின்பற்றினாலும் மனைத்து தடைக்கும் இகுத்ததைக்கும், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் அற்புதமான ஒரு சுப செய்தியை தங்களுடைய தோழர்களை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். பார்க்கின்றோம், அல்லாஹ் குர்ஆனிலே கூட சொல்லிக் காட்டுவார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், பல இடங்களிலே இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். சஹாபாக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கின்றான். அவர்கள் அல்லாஹவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ரலோ அன்பு, அவர்கள் அல்லாஹவை பொருந்திக் கொண்டார்கள். இப்ப அல்லாஹவை நாம் பொருந்திக் கொள்வது ஒன்று, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வது ஒன்று, இந்த இரண்டுமே பெரும் பாக்கியம். இந்த பெரும் பாக்கியத்தை உலகத்திலேயே பெற்றவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் சஹாபாக்கள். சஹாபி என்ற அந்தஸ்து உலகத்திலே எத்தனை கோடி லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்தாலும் அந்த அந்தஸ்து என்பது, பதவி என்பது யாருக்கும் கிடைக்காது. உலகத்தில் எந்த பதவியை வேண்டுமானாலும் காசு கொடுத்தா வாங்கிடலாம். சிஎம்பிஎம் பதவியை கூட பணத்தை கொடுத்தால் பெற்றுவிட முடியும். உலகத்திலே எவ்வளவு உயர்ந்த பதவிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையிலே, உலகத்திலே நம்முடைய பார்வையிலே பெரிய பதவிகளாக நாம் எதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ காசை தூக்கி போட்டால் எல்லாம் கிடைச்சி போயிடும். காசுக்கு மயங்காதவர்கள், பணத்திற்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. பணத்தை கண்டா பணம் எந்திரிக்கும் சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள். சங்கேக்கிறவர்களே, அந்த பணத்தினால் கூட எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சஹாபி என்ற அந்தஸ்தை பெற முடியாது. தாபிஐ என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற முடியாது. சஹாபி என்றால் யார்?
பெருமானாரை நேரடியாக தங்களுடைய புறக்கண்களால் கண்டு பெருமானாருடைய புனிதமான கரங்களை கரம் பற்றி அவரிடத்திலே கலிமா ஷஹாதத்தை சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த அந்தஸ்தை உலகத்திலே யாரும் பெற முடியாது. அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய எந்த நபரும் பெற முடியாது. சஹாபி என்ற அந்தஸ்து பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். பெருமானாரை நேரடியாக தங்களுடைய கண்களால் புறக்கண்களால் கண்டிருக்க வேண்டும். அகக்கண்களால் மனக்கண்களால் கனவுகளால் பார்க்கக்கூடியவர்களால் சஹாபி என்ற அந்தஸ்தை பெற முடியாது. இன்றைக்கும் கியாமத்தின் அளவை பெருமானாரை தங்களுடைய கனவிலே கண்டு தரிசிக்கக்கூடிய எத்தனையோ இறைநேச செல்வர்கள் வலிமார்கள் இருக்கின்றார்கள். வாழ்ந்து விட்டவர்கள், வாழக்கூடியவர்கள், வாழப்போகின்றவர்கள் பெருமானாரை கனவிலே பார்க்கலாம். கனவிலே பார்த்தால் பெருமானார் சொன்ன ஹதீஸை நாம் கவனிக்க வேண்டும். கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், கனவிலே என்னை கண்டவர்கள் என்னை நேரடியாக கண்டவர்களை போன்றுதான். கனவிலே பெருமானாரை பார்த்தாலும் அவர்களை நேரடியாக கண்டவர்கள்தான் என்று பெருமானார் சொல்லி இருக்க, ஆனால் சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்காது. பெருமானாரை கனவிலே கண்டுவிட்டால் கனவிலே கண்ட பாக்கியை மட்டுமே பெற முடியுமே தவிர நேரடியாக கண்டு அவருடைய புனிதமான கரம் பற்றி கலிமா சொன்ன சஹாபாக்களுடைய அந்தஸ்துகளுக்கு யாருமே வர முடியாது. அதே போல அந்த சஹாபாக்களை நேரடியாக தங்களுடைய புறக்கண்களால் தங்களுடைய காலத்திலே கண்டு அவருடைய கரத்தை கரம் பற்றி அவரிடத்திலே கல்வியை கற்றுக்கொண்ட வலிமார்கள் இறைநேசர்கள் தாபிஈ என்ற அந்தஸ்தை பெறுவார்கள். சஹாபாக்களை கண்டவர்கள் அதே போல தபா தாபிஈ என்றும் உண்டு. அந்த தாபிஈ சஹாபாக்களை கண்டவர்களை கண்டவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. கண்மணி நாயகம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், கர்ணி கர்ணி சும்மல்லதீன் எலூனஹும் சும்மல்லதீன் எலூனஹும். பெருமானார் சொல்லவாசம் அவர்கள் சொல்லுவார்கள், காலத்திலேயே மிக சிறந்த காலம், பொற்காலம், உயர்ந்த காலம், அற்புதமான காலம் எது தெரியுமா? கைரல் குரோனி கர்ணி, என்னுடைய காலம். பெருமானார் வாழ்ந்த காலம், சஹாபாக்களும் அப்பதான் வாழ்ந்தாங்க. அப்ப ரெண்டு காலமும் நபி அவர்களும் நபி தோழர்களும் வாழ்ந்த காலம் மிக அற்புதமான காலத்திலேயே மிக சிறந்த காலம், உயர்ந்த காலம் அதுதான், முதல் தரத்தில் இருப்பது. அந்த காலத்திற்கு, அந்த சிறந்த காலத்திற்கு யாரும் போக முடியாது. கருணி சும்மல்லதின் எழுநகும் சும்மல்லதின் எழுநகும். பெருமானார் அழைத்து சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு அழித்திருக்கக்கூடிய என்னுடைய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய காலம் தாபிஈன்களுடைய காலம், சிறந்த காலம். அதற்கு பிறகு அந்த தாபிஈன்களுக்கு பிறகு வரக்கூடிய தபா தாபிஈ என்ற பட்டத்தை பெறுகின்ற அந்த வலிமார்கள் இறைநேசர்களுடைய காலம், இந்த மூன்று காலத்தையும் பெருமானார் சிறந்த காலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகினால் இந்த மூன்று காலத்திற்குள்ளே யாரும் வர முடியாது. மற்றவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் முன்னால் போக முடியாது. இன்னைக்கு டைம் எல்லாம் வந்து விட்டது, முன்னால் முற்காலத்தை அறியக்கூடிய நிலைகள் எல்லாம் வந்து விட்டது. நாம் முன்னால் கனவுல தான் போக முடியுமே தவிர நேரில் போக முடியாது. நேரிலே யாராவது போக முடியுமா? அல்லது நம்முடைய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய காலத்திற்கு நம்மால் போக முடியுமா? நிச்சயமா முடியாது. யார் யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்து முடிய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றானோ அந்த கலாக்கதற்கு மாற்றமாக எதுவும் நடக்காது. நாம எவ்வளவு முயற்சி பண்ணால் அது நடக்காது. ஆக சங்கை குருவரே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த காலமாக தன்னுடைய காலத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தங்களுக்கு பிறகு வந்த இரண்டு காலங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபி என்ற அந்தஸ்து, தாபிஈ என்ற அந்தஸ்து, தபா தாபிஈ என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்து உலகத்திலே அவர்களுக்கு மட்டும்தான், அந்த காலத்தில் இருந்தவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு இறைநேசர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடைக்காது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்திய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய தொடர்பு, தோழமை, நட்பு வட்டாரம் சிறந்ததாக இருந்தால் நாம் சிறந்தவர்களாக இருக்க முடியும். கெட்டதாக இருந்தால் நாம் கெட்டு குடிச்சவராக போவதில்லை, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் நல்லவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக, ஆமீன். ஆக கெட்டவர்கள் தானாக கெட்டு போனதை விட ஒருத்தர் தனியா இருக்கிறான்னு சொன்னாக்கா அவனுக்கு இயற்கையாக சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு பாவத்தை செய்யக்கூடிய செய்வதற்கு அவன் தயாராக வேண்டும் என்று சொன்னால் தனியாக ஒரு மனிதன் பாவத்தை செய்வதை விட கூட்டாக செய்வதுதான் இந்த உலகத்திலே அதிகமாக ஒரு மனிதனை கெடுப்பதற்குரிய காலமாக இருக்கின்றது, தற்காலமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், கெட்டு போனவர்கள் தானாக கெட்டு போனதை விட பிறரால் கெட்டு போனவர்கள் தான் இந்த சமுதாயத்திலே அதிகம் என்று சொன்னார்கள். தானாக நல்லவர்களாக மாறியவர்களை விட இந்த உலகத்திலே மற்றவர்களால் நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக மாற்றப்பட்டவர்கள் பிறரால் மாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாக்கா நம்ம விளங்க முடியும். ஒருத்தர் நல்லதை சொல்லிக் கொடுத்தா நாம நல்லதை ஏற்றுக்குவோம்,
நம்முடைய மனம் நல்லதை ஏற்கக்கூடிய பக்குவத்தில் இருந்தால் நன்மையான விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் ஏற்று அதை செயல்படுத்துவோம், நன்மை நமக்கு கிடைக்கும், நாம் நல்லவர்களாக மாற முடியும். தீயவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தீமைகளாகத்தான் இருக்கும், அதை நாம் கேட்கும் பொழுது நாமும் பாவிகளாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அங்கே அதிகம் என்பதனால்தான் தானாக கெட்டதை விட பிறரால் கெட்டபவர்கள் அதிகம் என்று சொல்கின்றார்கள். ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை பிரியப்படுகின்றானோ எதை பிரியப்படுகின்றானோ அவர்களோடு தான் அவன் இருப்பான் என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த உலகத்திலே நாம் யாரை அதிகமாக பிரியப்படுகின்றோமோ அவர்களோடு தான் நாம் அதிகமாக உலகத்தில் இருப்போம். உலகத்தில் யாரோடு நாம் இருக்கின்றோமோ, யாரை அதிகமாக பிரியப்படுகின்றோமோ அதனோடு தான் நாளை மறுமையிலேயும் நாம் இருப்போம். நல்லவர்களை பிரியப்பட்டு நல்லவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால் நாளை மறுமையில சொர்க்கத்திலேயும் அவர்களோடு நாம் சேர்ந்திருக்கும் வாய்ப்பு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கெட்டவர்களை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்து அவர்களோடு நாம் சேர்ந்திருந்தால் நாளை மறுமையில நரகத்தில் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய துர்பாக்கியமான நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அந்த துர்பாக்கியமான நிலைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். சங்கிக்குருவே முஸல்லிப் அவர்கள் தஃப்ஸீர் ரூஹுல் மஆனிலே குறிப்பிடுவார்கள், தஃப்ஸீர்களுக்கு குர்ஆனுக்கு தஃப்ஸீர் நிறைய இருக்கின்றது, 200 மேற்பட்ட தஃப்ஸீர்கள் உண்டு. அதில் ரூஹுல் மஆனி என்று சொல்லக்கூடிய தஃப்ஸீர் இருக்கின்றது, மிக பிரபலமான தஃப்ஸீர். அந்த தஃப்ஸீரை எழுதிய ஆசிரியை பிறந்தகி ஆலிம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யா ஐயுஹல் லதீன ஆமனத்துக்குல்லா வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து ஆகிவிடுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இறை வசனத்திற்கு விளக்கமாக அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், இறையச்சம் உடையவர்களாக உண்மையானவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு நீங்கள் தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், பேராசைக்காரர்களோடு நாம் தொடர்பு வைத்தால், நட்பு வைத்தால் நாமும் பேராசைக்காரர்களாக மாறிவிடுவோம். ஏன்னா ஆசை விடாது. ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. ஆசைப்படலாம், மனிதர்கள் ஆசைப்படுவது தவறில்லை, பெருமானால் அதை அழகாக நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆசைப்படலாம், ஆனால் பேராசை என்பது மார்க்கத்திலே கூடாது, ஒரு சில விஷயங்களை தவிர. பேராசனா எல்லாத்திலும் பேராசை கூடாது என்றும் நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. பெருமானால் அதையே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், பேராசை எதில் நாம் பேராசை கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே ஒருத்தருக்கு அல்லாஹ் மார்க்கு கல்வியை அல்லாஹ் கொடுத்திருக்கான். நிறைய மார்க்கத்தை அறிந்தவராக இருக்கின்றார், அந்த மார்க்கத்தை கற்று அறிந்து அவரும் அமல் செய்கின்றார், மற்றவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து மற்றவர்களெல்லாம் மனித புனிதர்களாக மாற்றுகின்றார். இவ்வளவு அற்புதமான உயர்ந்த வேலையை செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் என்ன செய்யலாம், பேராசை படலாம். எப்படி பேராசை பட வேண்டும் என்று பெருமானார் அதையே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி இல்லாமல் போக வேண்டும் என்று யாரும் பேராசைப்படக்கூடாது, அது யாருனாலும் முடியாது. அப்படி பேராசைப்பட்டாலும் அது நடக்காது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்வி, மார்க்க கல்வி, எந்த காலத்திலும் யாராலும் எதனாலும் அதை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. அதை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையினால நாம் எப்படி பேராசைப்பட வேண்டும் என்று சொன்னால், யாரா இவரை மாதிரி ஒரு அற்புதமான உயர்ந்த கல்வி ஞானத்தை எனக்கு கொடுத்தால் நானும் பிறருக்கு அதை கற்றுக் கொடுப்பேன், நானும் அதை அமல் செய்வேன், என்னுடைய சமுதாயத்து மக்கள் எல்லாம் நான் வழி திருத்தி நல்லவனாக ஆக்குவேனே என்று ஒரு மனிதன் ஆசைப்படலாம். இது மார்க்கத்திலே கூடும். இன்னொன்று பெருமானார் சொன்னார்கள், பேராசை எதில் கூடும் என்று சொன்னால், ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை, பொருளாதாரத்தை, பணத்தை நிறைய கொடுத்திருக்கான். அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்க் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில ஒரு மனிதர் செல்வந்தர் பணக்காரர் செலவு செய்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கென்று கொடுத்த நியமத்தாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில அவர் நிறைய செலவு செய்கின்றார். மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக, கற்றுக் கொள்வதற்காக, இந்த உலகத்திலே ஏழைகள் மிஸ்கின்கள் இருக்கின்றார்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக, இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன எப்படி எப்படி தேவைகள் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களுக்கு இந்த தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்கின்றார். இவரை பார்த்து பொறாமைப்படலாம், இவர்கிட்ட பணங்காசி எல்லாம் இல்லாம போயிடணும் என்று ஆசைப்படக்கூடாது. ஆனால் இவரை போன்று எனக்கும் யாரெல்லாம் பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுத்தால் நானும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து நன்மைகளை நான் பெற்றுக் கொள்வேனே, சதக்காக்களை கொடுப்பேன், ஜக்காத்து கொடுப்பேன், வாய்ப்பு இருந்தா ஹஜ்ஜும்புறாவும் செய்வேனே, யாரெல்லாம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்ற இந்த பேராசி மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டுள்ளது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் மீது எந்த சூழ்நிலையிலையும் பேராசி படக்கூடாது. அதைத்தான்
முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள், யாரோடு நாம் சேருகின்றோமோ அவனத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் நம்மளத்தில் வந்து சேர்ந்துவிடும். அது தீய குணங்களாக இருந்தாலும் சரி, நல்ல குணங்களாக இருந்தாலும் சரி. பேராசைக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், பாவமான காரியமாக இருக்கக்கூடிய உலகத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இன்னும் இது போன்ற எத்தனை எத்தனை பாவங்களை அல்லாஹ் குர்ஆனிலேயும் கண்மணி நாயகம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களோ, அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களோடு நாம் சேர்ந்து விட்டால் அந்த பாவங்கள் இயற்கையாக நம்மிடத்திலே வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைகளை விட்டும் என்றென்றும் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய குழந்தைகளையும் மனைவி மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். காரணம், இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் நிறைய இந்த மாதிரி தவறான தொடர்புகளிலே நட்புகளிலே போகக்கூடிய நேரத்தில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கலாம். எல்லாம் வாழ்வு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் வயசு வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இதுக்கு மேலே போய் ஒரு தப்பானவரோடு போய் சேர்ந்து நாம் பாவங்கள் செய்யக்கூடிய நிலையில நாம் யாருமே கிடையாது. மற்றவர்களை தீர்க்கக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். இதே நிலையிலேயே நம்முடைய மௌத்து வரை வாழக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் நாம் எல்லாம் அல்லாஹப்பு செய்ய அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். நாம் எல்லாம் தப்பிச்சுற மாதிரி தான் மௌத்து வரைக்கும் இதே போலவே வாழ்ந்து மௌத்துடைய நேரத்திலே கலிமா செய்யபாவை கூறிய வண்ணம் மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆனால் வரக்கூடிய எதிர்காலம், நம்முடைய தலைமுறைகள், இளம் தலைமுறைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர், நம்முடைய குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் யாரிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்கின்றார்கள், யாரிடத்திலே அவர்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாம் அணு அணுவாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய பெற்றோர்கள், சமுதாயத்தின் பெற்றோர்கள் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இன்னைக்கு லேசாக ஒரு சின்ன கவனிப்பு இல்லை என்று சொன்னால் என் பையன் ரொம்ப நல்லவன் தான் என்று நாம் மனசில் நினைச்சோம்னாக்கா அவரை கவனிக்க மாட்டோம், விட்டுருவோம். அந்த நினைப்பு எப்பொழுதுமே வரக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான், ஆனால் அந்த நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றக்கூடிய தோழமை கிடைத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய முசீபத்து என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகினால் நம்முடைய குழந்தைகளுடைய தொடர்புகளை நாம் அணு அணுவாக கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஸ்மார்ட் போனை எடுத்தாக்கா அதை பத்தி நிறைய பேசலாம், எத்தனை வாரம் வேணாலும் சும்மா பயம் பேசலாம். ஸ்மார்ட் போனை பத்தி, ஆண்ட்ராய்டு போனை பத்தி நிறைய செய்திகளை பேச முடியும். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ஷால்லாஹ் விரிவாக பேசலாம். சங்கைக்குள்ள இன்றைக்கு சமுதாயம், இளம் தலைமுறை சமுதாயம், இளைய சமுதாயங்கள் எல்லாம் வலிகட்டு போவதற்கு மிக மிக முக்கியமாக காரணமாக இருப்பது இந்த டச் போன், ஆண்ட்ராய்டு போன் தான். அல்லாஹ் அதனுடைய முசீபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது தரும், நன்மைகளை பெற்றுத்தரும். நல்லதுக்கு பயன்படுத்தாமல் கெட்டதுக்கு பயன்படுத்தினால் நமக்கு அது பாவங்களை தான் பெற்றுத்தரும். இன்றைக்கு நிறைய பாவமான காரியங்களும் இந்த போன்ல வந்து விட்டது, நன்மையான காரியங்களும் வந்து விட்டது. ஓத தெரியல, குர்ஆன் ஓத தெரியல, MP3 குர்ஆனை டவுன்லோடு செய்து வைத்துக் கொண்டு அதை போட்டு போட்டு கேட்டால் குர்ஆனை ஓதிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அல்லவா. இதுவும் நன்மையான காரியம்தான், அது பாவமான காரியத்திற்கும் பயன்படும், நன்மையான காரியத்திற்கும் பயன்படும். நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அப்படித்தான் நமக்கு அது பயனை தரும். நம்முடைய தோழர்கள் நல்லவராக இருந்தால் நமக்கு நன்மைகளை பெற்று தருவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தில் என்ன பார்க்கக்கூடிய நேரத்தில் சங்கிக்குரியவர்களே, நாம் வாழும் காலகட்டத்திலேயும் நாம் நல்லவர்களாக, இறைநேச செல்வர்களாக வாழ வேண்டும். வாழ்ந்து மறையும் பொழுதும் நாம் கண்டிப்பாக இறைநேச செல்வர்களோடு, இறைநேச செல்வர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கிக்குரியவர்களே, இன்னும் நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு காலம் இருந்தது. நம்முடைய இறையச்சம் உலகத்தில் எந்த அளவிற்கு இருக்கின்றது? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் நிறைய இடங்களிலே இறையச்சம் உங்களுக்கு வர வேண்டும், அல்லாஹுடைய பயம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அடிக்கடி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் தான் இறை நேசர்கள், வழிமார்கள். வழிமார்கள் எங்கேயும் போய்ச்சாலும் மௌத்தா போனவர்கள், நம்மை விட்டு மன்னித்தவர்கள் எல்லாம் உயர்ந்து அந்தஸ்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் மட்டும்தான் இறை நேசர்கள், வழிமார்கள் என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. உலகத்திலே இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை முழுமையாக பேணி, குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக பின்பற்றி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திற்குரிய, முஹப்பத்திற்குரிய அமல்களை உலகத்திலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுக்கு பிரியமான அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உலகத்திலே நாமும் இறைநேசர்களாக வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்மிலே எத்தனையோ பேர் அவர்கள் இறைநேசர்களை, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்று அவர்களுக்கே தெரியாமலேயே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழிமார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாழும் காலகட்டத்திலே வழிமார்களாக, இறைநேச செல்வர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கிக்குரியவர்களே, வழிமார்கள் இறைநேசர்களுடைய அடையாளங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பார்த்தால், யாரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சமும் பயமும் உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர்கள்தான் இறைநேசர்கள், வழிமார்கள் என்று சொன்னார்கள்.
இன்றைக்கு உலகத்தில் ஒரு சில பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமானவர்களை முஸ்லீம்களை பார்க்கின்றோம் என்று சொன்னால் பார்க்க அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும், ஆஹா எவ்வளவு அற்புதமான மனிதராக இருக்கிறார், நல்லவராக இருக்கின்றார், இவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவராக இருப்பாரோ என்ற எண்ணம் யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வருகின்றதோ அவர்கள்தான் உலகத்திலே வலிமார்கள் நேசர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். வரலாற்றிலே பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய ஜனாதிபதியாக இருந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்றார்கள். ஒரு தீயவனின் யூதனின் பாதக செயலால் குத்தப்பட்டு, விஷம் தோய்த்த கத்தியினால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் 2வது ஜனாதிபதி. அவருடைய மறைவுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய மகனார் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா பதில் போரிலே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து ஷஹீதாக்கி அவருடைய ஈரல் கொலையையும் குத்துவதாக ஆக்கியவர்கள், அதற்கென்று ஒரு ஆளை நியமித்து செய்தவர்கள் ஹிந்தா என்ற பெண்மணி. அந்த ஹிந்தா என்ற பெண்மணியுடைய மகனார் தான் யாரு, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வரலாறு நிறைய வரலாறு பார்க்க முடியும் இவருடைய வரலாற்றிலே. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்திலே 5வது ஜனாதிபதியாக இஸ்லாமிய ஜனாதிபதியாக பதவியேற்றவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வரலாறு பெரிய வரலாறு, இன்ஷா வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு மறைவுக்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் சில காலங்களுக்கு பிறகுதான் இவர் வெளியிலிருந்து எகிப்து நாட்டிலிருந்து, மிஸ்ர் நாட்டிலிருந்து, எங்கே வருகின்ற யமன் நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிலே கவர்னராக அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் அந்த நாட்டிலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை ஜியாரத் செய்வதற்காக, கபர் ஜியாரத் செய்வதற்காக வருகை தருகின்றார்கள். சங்கிக்குள்ள ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? ஜியாரத் என்பது ஷிருக்கு பிதாத் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜியாரத் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு அமலை நாம் முன்வைத்து பல செய்திகளை பார்க்க முடியும். இன்ஷால்லா வாய்ப்பு கிடைக்கும் போது அதிகம் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்து காண்பித்தார்களோ அத்தனையும் சுன்னத்தான வழிமுறைகள், பெருமானாருடைய அழகான வழிமுறைகள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு இந்த உலகத்திலே 1.5 லட்சம் சஹாபாக்கள் வாழ்ந்து மன்னித்தார்கள். அத்தனை சஹாபாக்களும் செய்த அத்தனை விஷயங்களும் நாம் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். அதைத்தான் நம் பயானுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம். பெருமானார் என்ன சொன்னார்கள் தங்களுடைய தோழர்களை பற்றி, வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். உலகத்திலே சஹாபாக்கள் செய்த விஷயங்களை, அமல்களை நாம் ஏற்று நடந்தாலும் நாம் சொருக்கம் பெறுவதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அப்போ உமர் ரலியல்லாஹு அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்களை தியாரச் செய்வதற்காக முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வேறு நாட்டிலிருந்து வருகின்றார்கள். வந்து நின்று அவர்கள் தியார செய்துவிட்டு தேம்பி தேம்பி அழுகின்றார்கள், கண்ணீர் வடித்து கதறுகின்றார்கள். அருகிலிருந்த தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களை தியார செய்துவிட்டு நீங்கள் கண்ணீர் விழித்து கதறுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த மரணித்த அடங்கியிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நான் எல்லோரும் ஒன்றாக ஹயாத்தாக இருந்த காலத்திலே, அவர்கள் எங்களோடு ஹயாத்தாக இருந்த காலத்திலே பெருமானார் ஒரு சபையிலே எங்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு சில செய்திகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த செய்தி எனக்கு இப்போது நினைவுக்கு வந்துவிட்டது. அவர்களை பார்க்கும்போது, தியார செய்யும்போது அந்த சிந்தனை எனக்கு வந்துவிட்டதினால் நான் எந்த நிலையில் இருக்கின்றேனோ என்ற நிலை, என்னை பற்றிய நிலை எனக்கு மனதிலே தோண்டிவிட்டது. அதனால் அழுக ஆரம்பித்து விட்டேன் என்று அந்த பெருமானார் சொன்ன பொன்மொழியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். பெருமானார் சொல்லதாசம் அவர்கள் சொன்னார்கள், ரியாவிலே ரியா என்று சொன்னால் முகஸ்துதி. முகஸ்துதினா என்ன? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் ஒரு வணக்கத்தை செஞ்சிட்டு, ஒரு இபாதத்தை செஞ்சு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சொல்லுகின்றோம், அல்லது வேற ஏதாவது நபியான வணக்கங்களை செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் நம்ம பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது அவர் பார்க்கின்றார், நாம சரியா செய்யணும் என்று நாம் நினைத்து செய்தால் அதற்கு பெயர் தான் முகஸ்துதி. சுருக்கமாக சொன்னால் மற்றவர்களுக்காக ஒரு அமலை செய்வது. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த முகஸ்துதியில மிக மிக லேசானது கூட உங்களை சிறுக்கிலே இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார். அடுத்து சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய நேசராக இருக்கின்றாரோ, இறை நேசராக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த வழியை வாழ்ந்தவர்களாக, வாழ்ந்து மறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இறைநேசி செல்வர்களை யார் நோவினை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவரிடத்திலே போர் பிரகடனம் செய்கின்றான். அவரிடத்திலே நான் போர் செய்ய போகின்றேன் என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான். இன்னும் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்லவர்களை, இறையச்சவாதிகளை
அறிமுகம் இல்லாதவர்களை, உலகத்திலே அறிமுகம் இல்லாதவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அழைத்து சொன்னார்கள். அந்த அறிமுகம் இல்லாதவர்கள், இறையச்சம் உடையவர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு சபையிலே அவர் இருப்பார், சபையில அவர் யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு ஓரஞ்சலமா அங்கிட்ட அவர் பக்கம் இருப்பாரு, அவர் இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. அறிமுகம் இல்லாதவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கும் பொழுது அவர் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே ஊர்ல இல்லைன்னு சொன்னாக்கா அவர் யாரும் தேட மாட்டாங்க, எங்க ஆறு அவர் யாரோ ஒருத்தர் இருந்தாரோ போனாரோ என்று இப்படித்தான் இருக்குமே தவிர, ஊரில் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களை தேடக்கூடியவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு சபையிலே அவர் அமர்ந்திருந்தால் அவரை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், கேட்பாரற்று அவர் எங்கேயோ அமர்ந்திருக்கும்படி இருந்தும் இல்லாததை போன்று இருப்பார்களே, இவர்கள் தான் அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த அறிமுகம் இல்லாதவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவருடைய கல்புகள், இவருடைய உள்ளங்கள் தான் உலகத்திலேயே அகிலத்துலேயே கலங்கரை விளக்குகளாக இருக்கின்றது. நம்முடைய மார்க்கத்திலே சமுதாயத்திலே நேர்வழி தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அழகான நேர்வழியை காட்டக்கூடியவர்கள் கலங்கரை விளக்குகளாக இவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த லிஸ்டில் நான் இருக்கிறனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே தோன்றிய காரணத்தினால் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்து விட்டது என்று அதற்கு மாவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த உலகத்திலே நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்க, ஒரு சபைக்கு வந்தா நம்மளை எல்லாரும் தூக்கி வச்சு எல்லாரும் நமக்கு ஒதுங்கி இடம் கொடுக்க வேண்டும், நம்மை மதிக்க வேண்டும், நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும், நம்மை உயர்வாக எல்லோரும் நினைக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைக்கின்றோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கிக்கிற இந்த மாதிரி சிந்தனை எந்த சூழ்நிலையையும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே எந்த காலத்திலும் வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அதுதான் முகஸ்துதியுடைய ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியுடைய ஆரம்ப கட்டம். அந்த நிலை கூட நம்மை நாசத்திலே சிறுக்கிலே இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகினால நாம் உலகத்திலே வாழும் காலகட்டங்களிலே நம்முடைய தொடர்பு, நம்முடைய தோழமை, நட்பு வட்டாரம் எப்பொழுதுமே நல்லதாகவே இருக்க வேண்டும். நல்லதாக, நல்லவர்களாக, சாலிகங்களாக இருந்தால் நாம் இந்த உலகத்திலே நன்மையோடு வாழ முடியும். நன்மைக்கு பிறகு மறுமையிலையும் உலகத்து கபருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை நாம் அமல் செய்கிறோம், நமக்கு மற்றவர்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அந்த வணக்க வழிபாடுகளை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் அதன் பக்கம் நாம் அழைக்கின்றோம் என்று சொன்னால், ஆர்வப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், அவர்கள் செய்யும் காலமெல்லாம் நமக்கு அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே நாம் வாழும் காலகட்டங்களிலே முழுமையாக அதிகமாக நிறைய வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்திலே வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகளை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும், நம்மையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், மற்ற உற்றார் உறவினர்கள் அத்தனை மூமின்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மருத்துவமனை சோதனையிலிருந்து, கஷ்டங்கள் இருந்து, செலவுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்திலே வாழும் காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. யாரை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் நடமாடக்கூடியவர்களையே மிக சிறந்தவர்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. வாழும் காலகட்டங்களிலேயே வலிமார்களாக, இறை நேசர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நேரத்தில் கலிமா தையீபாவை நம்முடைய புனிதமான நாவிலே மொழிந்த வண்ணம், சொருக்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை கண்டு ரசித்த வண்ணம் ரூஹு பிரியக்கூடிய உயர்ந்த நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே எல்லா நிலைகளையும் மிகப்பெரிய வெற்றிகளை, உயர்ந்த நிலைகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து சொருக்கத்திலே சிறந்த சுருக்கமாக ஜன்னத்தில் பிரதோசியை வழங்கு. அல்லாஹுடைய நேரடி தரிசனத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வா ஆஃபிர் துவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.